அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த உலக நாடுகள் எல்லாமே அமைதியை தான் விரும்புகின்றன அப்படின்னு சொல்லிக்கிட்டு அணு ஆயுதங்களையும் பல்வேறு விதமான நவீன ஆயுதங்களையும் தயாரித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. அமைதியை விரும்பும் நாடுகள் ஏன் இப்படி ஆயுதங்களை வாங்கி இல்லாட்டி செய்து குவிக்க வேண்டும்? இந்த போக்கு இப்போது மட்டும்தான் தொடங்கியதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. முதல் உலக போர்ல இருந்து இப்போது வரை இந்த போக்கு தான் எல்லா நாடுகளிடமே இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் நாம் இப்போது பார்க்க போகும் இந்த பதிவில் நீங்கள் ஒரு புதுமையான ஒரு ஆயுதத்தை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். இந்த ஆயுதம் இல்லாட்டி இந்த எக்ஸ்பிரிமெண்ட் எதுக்காக செய்யப்பட்டது, இந்த எக்ஸ்பிரிமெண்டால் கிடைத்த விளைவுகள் என்ன, இது இப்போது செய்யப்படுகிறதா, இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் நம்மை வந்து சூழும். இதற்கு சரியான பதில் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் தமிழ் பொக்கிஷம் வழியாக பல்வேறு பகுதிகளை பார்க்க நேரிடும். அவை யாவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிக் பேங் தியரி, பிளாக் ஹோல், டைம் டிராவல், இப்படின்னு நிறைய நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் இந்த நூற்றாண்டுக்கு சாத்தியப்பட்டதா அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்கிட முடியும். அந்த எக்ஸ்பிரிமெண்ட்க்கு பெயர் தான் பிலடெல்பியா எக்ஸ்பிரிமெண்ட், இல்லாட்டி ரெயின்போ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிலடெல்பியா எக்ஸ்பிரிமெண்ட் இத நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், இல்லாட்டி நிறைய நியூஸ்ல வாசிச்சிருப்போம். என்னடா இது அப்படின்னு நீங்க கேட்கலாம். சமீபத்தில் மாயவன் அப்படின்னு ஒரு தமிழ் படம் இறங்கி இருந்துச்சு. அந்த தமிழ் படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே உலகளாவிய இல்லாட்டி வரப்போகிற ஒரு டெக்னாலஜி தான் சொல்லியிருந்தாங்க. 2045 இந்த டெக்னாலஜி உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய அசம்ஷனா இருக்கு. அது என்ன டெக்னாலஜி அப்படின்னா, உங்க மூளைய அப்படியே காப்பி எடுத்து ஒரு ஹார்ட் டிஸ்க்ல மாத்தி வச்சிருக்காங்க. அந்த ஹார்ட் டிஸ்க்ல உள்ள டேட்டாவை வேறொரு ஆள் மூளையில செலுத்தும் போது உங்களுக்கு நினைவுகள் எல்லாமே அந்த ஹார்ட் டிஸ்க் வழியாக மற்ற ஒரு நபருக்கு மாற்றப்படுகிறது. இதனால் உங்கள் உடல் இங்கே செயலிழந்தும் அந்த உடலில் உங்களுடைய ஞாபகங்களும் மாறிவிடுகின்றன. இதுதான் அந்த காலத்துல கூடு விட்டு கூடு பாஞ்சாங்க அப்படிங்கிற மெத்தட்ல அறியப்படுகிறது. அந்த காலத்திலேயே சித்தர்கள் இதை கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் மனிதர்கள் இதை தப்பாக யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கலையை யாருக்குமே கற்றுக் கொடுக்காமல் போய்விட்டார்கள். அதை தான் 2045 நமது விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க போகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இதுக்கும் நான் சொல்ல போற டாபிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. இந்த உலகத்துல எல்லா பொருட்களுமே சின்ன சின்ன அணுக்களால் செய்யப்பட்டுள்ளன அப்படிங்கறது நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு தண்ணி குடிக்கிறோம்னா அந்த தண்ணியில கூட 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜனும் இருக்கு. NH4Cl நம்ம சாதாரணமா உபயோகிக்கிற உப்பு வடிவிலான ஒரு பொருள் தான். சோ இப்படி நம்ம உபயோகிக்கிற எல்லாத்துக்குமே ஒரு அணு தான் இருக்கு. அணு அப்படிங்கிறது எல்லா பொருட்களுக்குமே கோமனான ஒண்ணுதான். அது உயிருள்ள பொருளா இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பொருளையும் மாறுபாடு செய்வது அப்படிங்கிறது அந்த அணுக்களின் ஏற்ற இறக்கங்கள் மட்டும்தான், இல்லாட்டி அந்த அணுக்களின் அடர்த்தி, எந்தெந்த அணுக்கள் சேருகிறது, இவைகளை பொறுத்துதான் அவைகள் இரும்பாகவும் மனிதர்களாகவும் பிளாஸ்டிக்காகவும் மாறுகின்றன. சோ பிளாஸ்டிக், இரும்பு, தங்கம், இது எல்லாத்துக்குமே ஒரு அணு நிறைவு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிட்டோம். இந்த அணு நிறைவை ஒரு இடத்துல இருந்து பிரேக்அப் பண்ணிக்கிட்டு வேறொரு இடத்துல, அதாவது பிரேக்அப் அப்படிங்கறத காப்பி அப்படின்னே வச்சுக்கோங்க, அந்த காப்பி பண்ணத வேறொரு இடத்துல பேஸ்ட் பண்ணும் போது அதே மாதிரி ஒரு பொருளை அங்க உருவாக்க முடியும். இதுதான் பிலடெல்பியா எக்ஸ்பிரிமெண்ட்க்கு ஒரு கோர். இது எப்படி செய்யப்பட்டது, யாரால் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவால் செய்யப்பட்ட ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான். ஏன் அமெரிக்காவால் செய்யப்பட்டது அப்படின்னா, 2 உலகப்போர் நடந்து கொண்டு இருக்கிறது. 2 உலகப்போரின் முடிவில் அமெரிக்கா தான் இந்த உலகை ஆளும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. ஆனா அந்த நேரத்துல இந்த அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருப்பது ஜப்பானும் ஜெர்மனியும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அமெரிக்காவின் ஒட்டுமொத்த படைகளையும் அழித்து வருகிறார்கள். அழித்து வருவது மட்டும் கிடையாது, நவீன ஆயுதங்களை இவர்கள் தன்னந்தனியாக உருவாக்குகிறார்கள். இவங்க எப்படி உருவாக்குறாங்க, எந்த மாதிரி ஆயுதங்கள் இவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு அமெரிக்காவால கூட கண்டுபிடிக்க முடியல. ஒரு கட்டத்துல அமெரிக்கா நிறைய கப்பல்களை கடலுக்குள் அனுப்புகிறது. எந்த ஒரு சூடும் தெரியாமலே இந்த ஜப்பானும் ஜெர்மனியும் அந்த கப்பல்கள் அனைத்தையும் மூழ்கடிக்கின்றன. அதாவது ரேடார்ல சிக்காமையே ஏதோ ஒரு மர்ம பொருள் இவங்க கப்பல் மேல வந்து விழுந்து அப்படியே கப்பல் மூழ்கி போகிறது. அடுத்ததா நீர்மூழ்கி கப்பல். ஜப்பானும் ஜெர்மனியும் சேர்ந்து பல்வேறு விதமான நீர்மூழ்கி கப்பல்களை கடலுக்குள் இறக்குகின்றன. இப்படி எல்லா விதத்திலும் இருந்து இவர்களுக்கு ஒரு தலைவலியாக மாறும் போது அமெரிக்கா நினைக்குது, கண்டிப்பா நம்ம சூப்பர் பவர் நாடா மாறணும். சோ இவங்களை விட நம்ம டெக்னாலஜில பெரிய ஆளு அப்படிங்கறத நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காக யாரும் செய்யாத ஒரு எக்ஸ்பிரிமெண்ட நம்ம செய்ய போறோம் அப்படின்னு மட்டும் இவங்க மனசுல வச்சுக்கிட்டாங்க. 1938 இருந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட அமெரிக்கா செஞ்சுட்டு வந்துச்சு அப்படிங்கிறது வேறொரு கோட்பாடாக இருக்கிறது. இதுக்கு தலைமை தாங்கினது ஐன்ஸ்டீன் அப்படின்னு கூட சொல்றாங்க. அமெரிக்க கப்பற்படையில் அப்போது ஐன்ஸ்டீன் வேலை பார்த்ததாகவும் அவரின் ஆலோசனைப்படிதான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் ஃபுல்லாவே நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு மிக முக்கியமான கோட்பாடாக எடுக்கப்பட்டது ஐன்ஸ்டீனின் கோட்பாடு தான். அது என்ன கோட்பாடு, ரிலேட்டிவிட்டி தியரி, சார்பியல் கோட்பாடு. இந்த சார்பியல் கோட்பாடு அப்படிங்கறதே நம்ம வேறொரு பதிவா பார்க்கணும், அவ்வளவு பெரிய ஒரு கோட்பாடு. இந்த ரிலேட்டிவிட்டி தியரி மூலமாக டெலிபோர்டேஷன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை செய்ய முடியும் அப்படின்னு எல்லாருமே நம்பினாங்க. அதை ஒரு யூகமா வச்சுதான் இந்த டெலிபோர்டேஷன் இல்லாட்டி இந்த எக்ஸ்பிரிமெண்ட் நடக்க போகுது.
சிம்பிளா நமக்கு புரியணும்னா ஜீபூம்பா அப்படின்னு நான் இங்க சொல்லும் போது நான் இங்க மறைஞ்சிடணும், வேற ஒரு இடத்துல போய் நான் ஜீபூம்பா அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்துடணும். இதுதான் இவங்களுடைய எண்ணம். இவங்களுடைய எண்ணம் பியூர் அண்ட் பியூரா ரெடார்ல படாத ஒரு கப்பலை உருவாக்க வேண்டும். அது எவ்வளவு பெரிய ரெடாரா இருந்தாலும் அதுல கப்பல் படக்கூடாது, இது மட்டும்தான். கப்பலை மறைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு சுத்தமா கிடையாது. ஆனா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிவுல இவங்க கப்பலை மறைஞ்சு போயிருச்சு. டெலிபோர்டேஷன் அப்படின்னா ஒரு அணு கட்டமைப்பை அப்படியே உடைத்து அதை வேறொரு இடத்தில் காப்பி பேஸ்ட் பண்றதுதான் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இந்த முறையில் ஒரு போர்க்கப்பலை ஓரிடத்தில் மறைய வைத்து மற்றொரு இடத்தில் தோன்ற வைத்து தாக்குதல் நடத்திவிட்டு தப்புவதுதான் அமெரிக்காவின் திட்டமாக இருந்தது. இந்த ப்ராஜெக்டுக்கு அவங்க பேர் வச்சது ப்ராஜெக்ட் ரெயின்போ அப்படிங்கிறது தான். இந்த ப்ராஜெக்ட் ரெயின்போல யூஸ் பண்ணப்பட்ட ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான் பிலடெல்பியா எக்ஸ்பிரிமெண்ட். இதற்காக பயன்படுத்தப்பட்ட கப்பல் USS எல்ரிட்ஜ் அப்படிங்கிற கப்பல் தான், அதாவது DE-173 டெஸ்ட்ராயர் எஸ்கோர்ட் அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பல். இது மிக மிக ரகசியமாக வைக்கப்பட்டாலும் இதற்காக ஆரம்ப கட்டத்தில் உயிரில்லாத சில பொருட்களை வைத்து மட்டுமே எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாமே நடத்தப்பட்டது. ஆனா இந்த ஒரு சமயத்துல கண்டிப்பா நிறைய ராணுவ அதிகாரிகள் அந்த கப்பல்ல இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எட்டப்பட்டது. அதற்காக டெஸ்ட்ராயர் எஸ்கோர்ட் அப்படிங்கிற போர்க்கப்பல்ல அதிசக்தி வாய்ந்த ஜெனரேட்டர்களும் மோட்டர்களும் காயல்களும் பொருத்தப்பட்டன. கப்பலை சுற்றி மிகப்பெரிய ஒரு காந்த சக்தி ஆலையை ஏற்படுத்துவதுதான் இவர்கள் திட்டம். இப்படி ஒரு காந்த சக்தி இல்லாட்டி மேக்னெட் ஃபீல்ட உண்டாக்கும் போது ரேடார்ல இருந்து ஒரு சிக்னல் வந்தாலும் அந்த ரேடார் சிக்னல் அப்படியே இவங்களை ஓவர் கம் பண்ணி போயிடும். எப்போது ரேடார் சிக்னல்ல தடையாக ஒரு பொருள் இருக்கிறதோ அப்போதுதான் அந்த பொருள் என்ன அப்படிங்கறத விஞ்ஞானிகள் ஆய்வு செய்வார்கள். இப்படி ஒரு மேக்னெட் ஃபீல்டால ரேடாரின் அந்த ஒரு சிக்னல் ஆனது அப்படியே டைவெர்ட் ஆயிரும். அதனால ரேடார்ல எதுவுமே இல்லாத மாதிரியே தோணும். இதுதான் இவங்களுடைய அல்டிமேட் எய்ம். ஆனா இவங்க மனசுல வேறொரு எய்மும் இருந்துச்சு, டெலிபோர்டேஷன். இந்த காந்த சக்தியால் இந்த அணு கூட்டமைப்பை உடைத்து வேறொரு இடத்தில் கட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். இதற்காக சில ராணுவ வீரர்களும் எட்வர்ட் மற்றும் டுகான் கேமரான் அப்படிங்கிற இரண்டு சீனியர் பொறியாளர்களையும் இந்த கப்பலுக்குள் வைத்து அந்த கப்பலில் உள்ள ஜெனரேட்டர்கள் எல்லாமே ஆன் செய்யப்படுகின்றன. சோதனை தொடங்கியது. அத்தனை ஜெனரேட்டர்களும் இயக்கப்பட்டு அக்கப்பலை சுற்றி காந்தப்புலம் சூழ்ந்தது. அப்போதுதான் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த அதிசயம் நிகழ்ந்தது. பார்த்து கொண்டிருந்தவர்கள் கண்முன்னே கப்பல் மாயமாக மாறியது. சுமார் 20 நிமிடம் அந்த கப்பல் அந்த இடத்திலேயே இல்ல. இதை கண்ணால பார்த்தவர்கள் என்ன சொல்றாங்க, திடீர்னு ஒரு மின்னல் மாதிரி வந்துச்சு, மின்னல் அப்படியே மேகங்களா மாறிச்சு, மேகங்கள் இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாகி அப்படியே அந்த கப்பல் காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. வேறு சிலர் என்ன சொல்றாங்க, இந்த கப்பல் இங்க காணாம போன இடத்துல இருந்து சுமார் 370 மைல்கள் அப்பால் இதே கப்பல் வேறொரு துறைமுகத்தில் வந்ததாகவும் சொல்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு சக்சஸ் தான் அப்படின்னு சொன்னாலும் 20 நிமிஷம் கழிஞ்சு இந்த கப்பல் மீண்டும் அதே இடத்துல ரீக்ரியேட் ஆகுது. அப்படி ரீக்ரியேட் ஆகும் போது அந்த கப்பல்ல இருந்த நிறைய ராணுவ வீரர்கள் காணாம போயிட்டாங்க. பலருக்கும் பைத்தியம் பிடித்து விட்டது, சிலர் இறந்தும் விட்டார்கள். அதுல ஒரே ஒரு நபர் மட்டும் இரும்பாக மாறிவிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இரும்பாக மாறிவிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிக்கப்பட்ட அணுவை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போது தேவையில்லாத ஏதோ ஒரு அணு மூலக்கூறு அந்த இடத்துல வந்துருச்சு, அதனால அது ஃபுல்லா இரும்பா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வழியாக காணாமல் போன பலரும் எதிர்காலத்திற்கு சென்று விட்டார்கள், டைம் டிராவல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல குறிப்பா நம்ம கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கப்பலின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த அந்த என்ஜினியர்கள் சோதனை ஆரம்பமான சில நொடிகளிலேயே அதிசக்தி வாய்ந்த காந்த அலைகளை தாங்க முடியாமல் ஜெனரேட்டர்களை அணைக்க முயற்சி செய்துள்ளனர். அது பலன் தராமல் போயுள்ளது. இதனால் இனியும் இந்த கப்பலில் இருந்தால் உயிர் தப்ப முடியாது அப்படின்னு சொல்லி கடல்ல குதிச்சிருக்காங்க. ஆனா இவங்க கடல்ல குதிக்கும் போது இவங்க கால்பட்ட இடம் தண்ணீராக இல்லை, அதற்கு பதிலாக உள்தரையாக இருந்திருக்கிறது. இந்த டெலிபோர்டேஷன் மாறுதலால் அவர்கள் காலப்பயணம் செய்து 1983 முன்னேறி சென்று விட்டனர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட பேஸ் பண்ணி தான் பிலடெல்பியா எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு படம் கூட இங்கிலீஷ்ல வந்துச்சு. ஆட்கள் இறந்து போனதாலும் மர்மமான சில விஷயங்கள் நடந்ததாலும் பலரும் பைத்தியமானதாலும் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் அப்படியே கைவிடப்பட்டது என்று அமெரிக்க அரசால் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அமெரிக்க அரசாங்கம் இதை மறைமுகமாக செய்து வெற்றி பெற்றுள்ளது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. தேவைப்படும் காலங்களில் அமெரிக்க அரசாங்கத்தால் கையாளப்படும் நவீன யுக்திகளில் இதுவும் ஒன்றாக இருக்கலாம் என்றும் பலருடைய ஐயங்கள் இருக்கிறது. எது எப்படியோ இப்படி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் அமெரிக்கால நடக்கவே இல்லை, அவங்க எல்லாம் எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற கேள்விகளுக்கு அமெரிக்கா இதுவரை சரியான ஒரு பதிலையும் தரவில்லை. அமெரிக்காவால் கையாளப்படுகின்ற பல்வேறு மறைமுக ப்ரொஜெக்டுகளில் ப்ரொஜெக்ட் ரெயின்போ என்பதும் இப்போதும் இருக்கின்றது என்பது பல உலக நாடுகளுக்கும் தெரியும். இதை பற்றியுள்ள மேலும் விவரங்களை நாம் வரும் பதிவுகளில் பார்க்கலாம். இது மாதிரி ரொம்பவே விசித்திரமான இல்லாட்டி தெரியாத வரலாறுகளை தமிழ் பொக்கிஷம் வழியாக பார்த்து வருகிறோம். சில சமூக சிந்தனைகளையும் தமிழ் பொக்கிஷம் வழியாக பார்த்து வருகிறோம். நண்பர்களாகிய உங்களுக்கும் இதை பற்றிய ஏதாவது யோசனைகள் இருந்தால் கருத்துக்களாக தெரிவிக்கலாம். அடுத்ததாக என்ன டாபிக் வேணும், எதை பற்றி நாம் ரிசர்ச் செய்ய வேண்டும் அப்படிங்கிற டைட்டிலை நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ் வழியாவோ மெயில் வழியாவோ பேஸ்புக் வழியாவோ அனுப்பலாம். தயவு செய்து அதை அனுப்ப மறந்து விடாதீர்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.